జన జయం సాయి కీర్తనం. ఓం సైరా జై సైరామ్. என் அன்பின் பிரியமே, இந்த குருநாள் இரவில் எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கவனமாக கேள். 10 நிமிடங்களில் பல மாற்றங்கள் வரும். வியக்கப் போகிறாய் கண்மணி, நம்பிக்கையோடே கேள். நீ இவ்வாறு குழம்பி போகும் அளவிற்கு உனது வாழ்க்கை அத்தனை புதிரானதல்ல. வாழ்க்கை அர்த்தமுள்ளதும் அல்ல, அர்த்தமற்றதும் அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு தான், அது உனக்கு ஒரு வாசல்தான். இந்த கணமே நீ அனைத்து பிரச்சனைகளையும் விட்டுவிட முடியும். உன்னை சுற்றி இருக்கும் எத்தனை சிக்கல்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் 10 நிமிடத்தில் உன்னால் விடுபட முடியும். ஏனெனில் இவை எல்லாமும் நீயாக உருவாக்கி கொண்டவைதான். என்ன சாயப்பா, என் பிரச்சனைகளை நானா உருவாக்கிக் கொள்கிறேன் என்று கேட்கிறாய்? ஆம் கண்மணி, நீதான் உருவாக்கிக் கொள்கிறாய். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். நீ பயப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை, எதுவும் நடக்காது என்று. நான் உனக்கு அரணாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன். சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் உன் கண் முன்னால் உனக்கு ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் உன்னுடைய கர்ம வினைகளின் பயனால் மட்டுமே. இது வெறும் பிரம்மை என்று பலவேறு முறைகளில் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன். நீயும் ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறாய், அப்பொழுதே தெளிந்தும் விடுகிறாய். சரி சாயப்பா, இனி எதற்காகவும் பயப்பட மாட்டேன், என் சாய் இருக்கிறார், என்னை காப்பாற்றி விடுவார் என்றெல்லாம் தைரியமாகத்தான் சொல்கிறாய். ஆனால் அடுத்த நிமிடத்தில் மீண்டும் உன் பயம் என்னும் குகைக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறாய். இல்லாத ஒன்றிற்காக, நடக்காத ஒன்றிற்காக நடந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை புரிந்துக்கொள், அன்பும் பயமும் நேரெதிர் துருவமாகும். வாழ்வென்பது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும், பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை என்பது வாய்ப்புதான் கண்மணி. கருவறை வாசலில் நுழைந்து கல்லறையில் அடங்கி விடுகிறது. இடைப்பட்ட காலங்களில் இடர்பாட்டுக்கிடையிலும் தடைகள், தடங்கல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று சுழன்று கொண்டு தான் இருக்க வேண்டும். இடையிடையே வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதையும் கடந்தாக வேண்டும். இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளை விட உனக்கு இவர்கள்தான் பிரச்சனை செய்கிறார்கள் என்று தான் அதிக கோபப்படுகிறாய். ஆனால் ஒரு உண்மையை புரிந்துக்கொள், நீ முன்னர் காலத்தில் முன் ஜென்மத்தில் என்றேனும் செய்த கர்ம வினைகள் தான் பிரச்சனைகளாக இன்று உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஆக பிரச்சனை உன் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது. நீ செய்த தவறுகள் உனக்கு பிரச்சனையாக வரும் என்றால் நீ செய்த புண்ணியங்கள் உன்னை காப்பாற்ற வந்து நிற்கும். எனவே பிரச்சனைகள் வருவதும் உன்னால் தான், அது தீர்ந்து போகப் போவதும் உன்னால் மட்டுமே. இந்த பிரச்சனைகள் தீரும் அளவிற்கு நான் புண்ணியங்கள் செய்திருக்கிறேனா என்று நீ சந்தேகப்பட்டால், ஆம் கண்மணி, இதோ என்னை குருவாக பெற்றிருக்கிறாயே. எதனால் பிரச்சனை வருகிறது என்று எடுத்து செல்லும் அளவிற்கு என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறாயே. உனது கர்மாக்களை பெருமளவு குறைத்து கொள்வதற்கு என்னை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, அல்லது என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாயே. நீ செய்த புண்ணியங்களால் தான் இத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீ புண்ணியசாலிதான், அதில் உனக்கு எந்த ஐயமும் தேவையில்லை. பிரச்சனைகள் உருவாகும் முறையை தெரிந்து கொண்டாயல்லவா? இனி யார் மீதும் கோபம் கொள்ளாதே, யார் மீதும் பழி சுமத்தாதே. உன் கர்மங்களால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் உன் புண்ணியங்களால் விரைவில் தீரும். அதனால்தான் எப்பொழுதும் கூறுகிறேன், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கள், நல்ல காரியங்களை செய்து கொண்டு வா, உன் புண்ணிய கணக்கினை சேர்த்து கொண்டு வா. இதை நீ செய்து கொண்டு வந்தாலே போதும், உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ பல வருடங்கள் தேவையில்லை. நீ வியக்கும் மாற்றங்கள் 10 நிமிடத்தில் நடக்கும். செய்து வா கண்மணி, உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ரா
ஜெய் சைராம். விஸ்வஜன ஜெயம்